எவ்வளவு பேர் உங்கள் வீட்டில் பாரம்பரிய அரிசி சாப்பிட்றீங்க, கையால் குத்திய நெல்லை சாப்பிடுங்க. உண்மையாக சொல்லுங்க, நான் உங்களை நம்புகிறேன். கையால் குத்திய நெல்லைத்தான் சாப்பிடுகிறேங்கிறவங்க யார் இருந்தால் கை தூக்குங்க. மிக சிறப்பு. ஒரே ஒரு தம்பி தூக்கியிருக்கார், ரெண்டு பேரா? ரெண்டு பேர். ஒருத்தர் தான் கொடுத்துக்கிருக்கார். அது என்ன தெரியுமா? அதில் என்ன அறிவியல் தெரியுமா? ஒரு நெல்லை ஷெல்லிங்னு சொல்லக்கூடிய தோலை உரிச்சிட்டிங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் கைக்குத்தல் அரிசின்னு வித்துக்கிட்டு இருக்கோம், விற்கிறோம், எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட்றோம். அதில் உங்கள் உடலுக்கு ஒவ்வாத அல்லது குடல்வால் நுண்ணுயிர்களை சிதைக்கக்கூடிய தவறானது, உடலுக்கு தேவையில்லாத சில நொதிப்பொருள்களை உருவாக்கக்கூடிய ஒரு நஞ்சு அதில் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தோலை உரிச்ச நெல்லில் உங்களுக்கு ஒவ்வாத அந்த ப்ரோபயாட்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு ஒரு சிவப்பு கம்பளத்தை விரிப்பதற்கு பெயர் தான் ப்ரீபயோட்டிக்ஸ். ப்ரீபயோட்டிக்ஸ்ன்னு அதை சொல்கிறது. அது வர்றதுக்கு அந்த உயிரினங்கள்லாம் நிறைய பெருகிறதுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் வேணும். அந்த மூலையில் அந்த ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், பனம்பழ சாருன்னு விற்றுக்கிட்டு இருந்தார் ஒரு அவுட்லெட்டில் பார்த்தோம். அந்த பானகம்னு ஒன்று இருந்துச்சு, பானகம் இருக்கு இல்லையா? அந்த பானகம்லாம் என்னன்னா உடம்புக்குள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை அளவுக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய வைக்கக்கூடியது, பெருக்கக்கூடியது. பானகம் எப்படி செய்கிறது தெரியுமா? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்கள், நல்லா சத்தமாக சொல்லுங்கள். பிரதீப், பானகம் முன்னாடி வந்து உட்கார்ந்தது தப்பா போச்சா? எல்லாத்தையும் சொன்னீங்க, ஒரு முக்கியமான பொருளை சொல்லலை. பானகத்துக்கு முக்கியமான பொருள் என்னது? என்னம்மா சொல்லுமா? சொல்லுமா, புளி தானே சொன்ன? புளி தான் முக்கியம். அதுக்காக தான் அங்கே வர்றேன். பாய் அடிச்சாரு பாருங்க, இவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டால் தான் இதுக்கு பதில் சொல்லுவார்னு கேட்குறாரு. புளி வேண்டும், புளி வேண்டும். அந்த புளி என்பது இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற புளி கிடையாது, இது நமதின் மரபு கிடையாது. அப்ப எந்த புளினா? கொடம்புளி. கோக்கம்னு சொல்றது கொடும்புளின்னு சொல்லுவாங்க, கொடம்புளின்னு சொல்லுவாங்க, கோக்கம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்லயே இல்ல. எப்படி பாரம்பரிய நெல்லெல்லாம் இல்லையோ, அன்னமலகி நெல் இருக்கா உதயகுமார்? அன்னமலகி நெல், அன்னமலகி நெல் எவ்வளவு பேர் வச்சிருக்கீங்க? பிச்சைவாரி வச்சிருக்கீங்களா? எப்படி அன்னமலகி இல்லையோ, பிச்சைவாரி இல்லையோ, அதுபோல கொடம்புளியே இல்லை. அதையும் நம்ம மீட்க வேண்டிய அவசியம். அதுதான் நம்மளுடைய பாரம்பரியம், மரபு. அந்த குடம்புளிய பானகத்தில் சாப்பிட்டீங்கன்னா என்னென்ன பலன்னா, நுண்ணுயிர்கள் பெருகிறது ஒரு பக்கம், உங்க உடம்புக்குள்ள மூளையிலிருந்து உள்ள இன்டர்னலா எந்த இடத்துல ஒரு கட்டி உப்பு கழிவு சேர்ந்திருந்தாலும் அதை கரைக்கக்கூடியது, கேன்சர் கட்டி. சாப்பிடல பாய் தான், அடுத்த வாட்டி வந்து குடம்புளியை கொண்டு வர்றீங்க. கண்ணு கொண்டு வரணும், அதை விநியோகம் பண்ணணும். அதான் அவங்க புத்திசாலி, நம்ம புத்திசாலி இல்லை, அவ்வளோதான். நமக்கு ஊதாரிகள், நம்ம ஊதாரிகள். நுகர்வு கலாச்சாரத்தின் இச்சை வெறியில் பறந்துகிட்டு இருக்கோம். எதை கொடுத்தாலும் வாங்கி திங்கிறோம், எதை கொடுத்தாலும் சாப்பிடணும்னு நினைக்கிறோம்.